ജ്ഞാന ശരവണൻ ഒരു പ്രത്യേക പേരാണ്. താങ്കളുടെ ഫാമിന്റെ പേരൊന്ന് പറയാമോ? ദീസൻ ഫാംസ്, ദീസൻ ഓർഗാനിക് ഫാംസ്. ഇത് വന്ന് പെരുമാട്ടി പഞ്ചായത്ത് ചിത്തൂർ താലൂക്ക് പാലക്കാട് ഡിസ്ട്രിക്ട് വരും. ഡീസൻ ഓർഗാനിക് ഫാമിംഗ് അല്ലേ, അതാണ് നിങ്ങളുടെ ഒരു ഇതെന്ന് പറയുന്നത്. அக்ரிகல்ச்சர் பிராக்டிஸ் இது. ஸோ இது வந்து 36 ஏக்கரில் வந்து மேஜர் கிராப் கோகனட்டு, அது கூட பாக்கு போட்டிருக்கு, ஜாதி போட்டிருக்கு, ஐடென்டிட்டி பேரைக்காய் போட்டிருக்கு, டைரி ஃபார்ம் இருக்கு, பேடி ஃபீல்டு இருக்கு, இதெல்லாம் போக வேல்யூ அடிஷன் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்ம யூனிட்டோட கம்ப்ளீட் ஆர்கானிக். ஸோ இந்த மொத்தம் 36 ஏக்கரம் எது ஃபண்டமெண்டல்னு கேட்டால் டைரி ஃபார்ம். டைரி ஃபார்ம்னா ஒரு நம்ம நாட்டு பசு, இந்தியாவோட பல ஸ்டேட்ல இருந்து ஒரு நாட்டு பசு, ஒரு 15 பசு உண்டு. அது கொடுக்கக்கூடிய சாணகம், கோமூத்திரம், பால், இதை வச்சுதான் என்டையர் ஃபார்முக்கும் ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஜீவாமிரதம், பஞ்சகவ்யா, வேஸ்ட் டீகம்போசர், கம்போஸ்டிங் யூனிட் எல்லாம். பசுவின்ற சாணகமொக்க ப்ராசஸ் செய்யறாங்க, அது எங்கனியானு? சார், அது பயோ டைஜஸ்டர்னு சொல்லுவோம் சார். அது சார், அது வந்து ஒரு சாணகம் கோமியம் கிடைக்கக்கூடிய பாக்டீரியாஸை மல்டிப்ளை பண்ணி அதை ஆட்டோமைஸ்டு சிஸ்டம் மூலிமா நமக்கு ஃபெட்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ எனக்கு லேபர் ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. ஸோ அது எல்லாமே ஒரு மெக்கனைசேஷனை ஆட்டோமைஸ் பண்ணி டெய்லி ஒரு 7000 லிட்டர் கிடைக்கிற மாதிரியான ஒரு கெப்பாசிட்டி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஃபீல்டில். ஆர்கானிக் ஃபார்மிங்கிலேக்கு எங்கேயான எத்தப்பட்டது சார்? இது நம்ம கம்ப்ளீட் இன்னைக்கு ஃபுட் எல்லாம் கம்ப்ளீட் பாய்சன் ஆகிட்டு இருக்கு சார். ஓகே, இன்னைக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா இருக்கு. ஸோ நம்ம ஃபுட்டு வந்து பேஸ் ஃபவுண்டேஷன் எல்லா லிவிங் பீயிங்க்கும். ஸோ அப்போ அந்த ஆர்கானிக் ஃபார்மிங் மூலிமா கிடைக்கக்கூடிய ஃபுட்டுனால ஹெல்த் ஜென்ரேட் ஆகுது. ஸோ நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயம் டெவலப் ஆகுது. அப்போ இதுக்கு பேரண்ட்ஸிண்டியொக்கே இப்போ தாங்கள் வளர எங்கான, அப்போ இதனை குறிச்சுக்கு சிந்திக்கின்ற சமயம். ஓகே, அப்போ எங்கேயாவது ஞாபகம் அதான சோதிக்கணும் சார். இது ரெண்டும் எடுத்துகிட்டு போகிறோம் சார். இன்றைக்கி மாடர்ன் சயின்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம், ட்ரெடிஷ்னல் நாலேஜ் ஒன்று இருக்குது, ரெண்டையும் கம்பைன் பண்ணி பேரலாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு. அது நாங்கள் இருக்கிற 8th ஜென்ரேஷன், அப்பாவோட தாத்தா அவங்களோட நாலேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு. ஸோ நாங்கள் இந்த மாடர்ன் சயின்ஸ் மூலிமா இதை எப்படி நம்ம க்ளப் பண்ணி இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். தாங்களே என்ன படித்தது? எம்ஐஹெச்ஆர், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டு. சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தது ஒரு கம்பெனியில், ஒரு 8 வருஷம் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஹெச்ஆர் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில். 2016 ரிசைன் பண்ணிட்டு கம்ப்ளீட் ஃபார்மிங்காக வந்துச்சு. இப்போ ஃபார்மிங் மாத்திரமான கான்சென்ட்ரேட், கம்ப்ளீட் ஆர்கானிக் ஃபார்மிங், வேல்யூ அடிஷன், டீச்சிங் கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய ஸ்கூல் குழந்தைகளுக்கு, காலேஜ் குழந்தைகளுக்கு. ஸோ அது நாங்கள் ஒரு ஒரு ஐ ஓப்பனிங் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் சார், ஒரு அவேர்னஸ் செஷன் மாதிரி. பாலிடெக்னிக், ஆமாம், இன்ஜினியரிங் காலேஜ், அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளவு வந்து கிளாஸ் எடுக்கிறதாயிட்டு ஞாபகம் கண்டு. அது தாங்களும் என்ன கிளாஸ் கொடுக்கும்? அதே சார். ഈ ഓർഗാനിക് ഫാമിംഗ് എന്ന് പറയുന്നത് പ്രോഫിറ്റബിൾ ആയിട്ട് ചെയ്യാൻ പറ്റുന്ന ഒരു കാര്യമാണോ? ഇരിക്കു സർ, இன்றைக்கி நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுக்கு இன்றைக்கி டிமாண்ட் இருக்குது, டிமாண்ட் வேர்ல்டு வைட் டிமாண்ட் இருக்குது. அப்போ குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுக்கும் போது குவாலிட்டி ஃபார்மிங் வேணும். அதான் நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட் கொடுத்தால் அதில் இக்காலத்தும் டிமாண்ட் உண்டு. அதில் வில ஒரு பிரச்சனமல்ல, வில பிரச்சனமல்லாது தான் ஆளுகൾ സ്വീകരിക്കാൻ തയ്യാറാണ്. அப்போ ஈ രാജ്യത്ത് വരുന്ന വലിയ ഈ അസുഖങ്ങളൊക്കെ കാരണം നമ്മൾ ഈ കൃത്രിമമായിട്ടുള്ള കീടനാശിനികളും ഒക്കെ പ്രയോഗിച്ച് വളങ്ങളൊക്കെ പ്രയോഗിച്ച് വലിയ പ്രശ്നങ്ങളുണ്ടാകുന്നില്ലേ സൊസൈറ്റിയിൽ? അപ്പോൾ ഇതിൻ്റെ ഒരു ഇച്ചിരി വില കൂടുതലാണെങ്കിലും ആളുകൾ ട്രസ്റ്റ് ചെയ്ത് വാങ്ങിക്കും, താങ്കൾ അതിൽ കോൺഫിഡൻ്റ് ആണ്. അപ്പോൾ ഇതിൻ്റെ ഒരു എൻ്റെ പ്രോഡക്റ്റ് എന്ന് പറഞ്ഞാൽ ഇപ്പോൾ നിങ്ങളുടെ വാല്യൂ അഡീഷൻ കോക്കനട്ട് ഓയിൽ, ഗീ, അത് വൈഫ് പറഞ്ഞു, മില്ലറ്റ് ഒക്കെ. അപ്പോൾ ഇത് നിങ്ങൾ നേരെ നിങ്ങളുടെ ഫാം പ്രോഡക്റ്റുകളൊക്കെ അങ്ങോട്ടാണോ കൊടുക്കുന്നത്, വേറെ പുറത്ത് കൊടുക്കുന്നില്ല? ഇല്ല സർ, മാക്സിമം വന്ന് ഡയറക്റ്റ് കൺസ്യൂമേഴ്സ് കൊടുത്തിട്ടുണ്ട്. അത് പോക അത് ഫാമിംഗ് എങ്ക ബേസ് ഐഡിയ വന്ന് ഫാമിംഗ് പുറിയ വെക്കണം സർ. ഫാമിംഗ് പുറിയ വെച്ചാത്ത പ്രോഡക്റ്റ് വാല്യൂ ഇരിക്കും. ஸோ பர்சன் ஷுட் நோ ஃப்ரம் வேர் திஸ் ப்ராடக்ட் இஸ் கம்மிங், ஹூஸ் த ஃபார்மர் பிஹைண்ட் திஸ் ப்ராடக்ட், அதுதான் பேஸ் நாலேஜ். ஸோ அந்த ஃபார்மர்ஸ் யார் அப்படிங்கிறத நம்ம பப்ளிக்கெல்லாம் நான் கொடுக்கணும்னு சொல்கிறது. அது ஒரு தேங்க எடுத்தால் போலும் இது ஏது ஃபார்மரான கல்டிவேட் செய்தது அல்லே? அதே சார், மனசிலாகும், மனசிலாகும். ஆ ரீதிக்கான அதுதான் ஹையர் சர்டிஃபிகேஷன். அப்போ அதில் பேஸ் செய்துட்டு இப்போ நீங்களுக்கு மெயின்டைன் செய்துகொண்டு போகான காரியங்களெல்லாம் இது இன்கம் ஒக்கே ஜென்ரேட் செய்யா பற்றினுண்டு. ഇപ്പോ നമ്മള് കൂവ തന്നെ പേരക്ക തന്നെ കുറെ എത്ര എന്തോരം ഏരിയയിൽ പേരക്ക ഉണ്ട്? ഒരു ഏക്കർ പോട്ടിരിക്കും സർ, ഒരു ഏക്കർ പേരക്ക 860 ഹൈ ഡെൻസിറ്റി ഫാമിംഗ് ചൊല്ലും. അത് ശരി, അതിനൊക്കെ ഈ ഇത് നാച്ചുറൽ ആയിട്ടുള്ള എല്ലാ കാര്യങ്ങളും മാത്രമേ ചെയ്യുന്നുള്ളൂ. അതിൽ തന്നെ കൂവയുടെ പൗഡർ ഒക്കെ ആക്കി നമ്മുടെ മാർക്കറ്റിൽ കൂടി വിൽക്കുന്നു എന്നുള്ളതാണ്. ഈ ഓർഗാനിക് ഫാമിംഗിന്റെ ഒരു ഫ്യൂച്ചർ എന്ന് പറയുന്നത് എന്താ? കംപ്ലീറ്റ് രോഗങ്ങൾ ഇല്ലാതെ ഒരു
அடுத்த வரக்கூடிய ஜென்ரேஷன் டெவலப் ஆகணும் சார். இதுதான் அதில் அல்டிமேட் அச்சீவ்மெண்ட். இங்கே ஒரு ஃபார்ம் மெயின்டைன் பண்ணி குறை ஒர்க்கர்ஸ் ஒக்க வேண்டும் இல்லை சார். எல்லாம் கொஞ்சம் மெக்கனைசேஷன் பண்ணிருச்சு, ஆட்டோமைஸ் பண்ணிருக்கு. ஸோ மொத்தம் 36 ஏக்கராக்கு 3 பேர் தான் லேபர்ஸ் இங்கே. ஸோ எல்லா ஒர்க்கை சிம்பிளிஃபை பண்ணி ஒரு மெக்கனைசேஷன் எல்லாமே வந்து டைமர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு, அஜிடேட் பண்ணுறக்கு உண்டான செட்டப்ஸ் எல்லாமே இருக்குது, ஃபெட்டிகேஷன் யூனிட் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். ஸோ இதெல்லாம் ஒரு மெக்கனைசேஷன் ப்ளஸ் ஆன்சன். 36 ஏக்கரில் 3 தொழிலாளிகளுள்ளூ, ബാക്കിയെല്ലാം മെക്കനൈസ് ചെയ്തിരിക്കുക. വെള്ളം അടിക്കുന്നതും പഴം അതിന് വളം ഇടുന്നതും അതുപോലുള്ള കാര്യങ്ങളെല്ലാം മെക്കനൈസ് ചെയ്തിരിക്കുന്നു എന്ന് പറയുമ്പോൾ അത് വളരെ ഈസി ആയിട്ട് നമുക്ക് ആക്സസ് ചെയ്യാൻ കഴിയുന്നു എന്നുള്ളതാണ്. അതുകൊണ്ട് തന്നെ നമുക്ക് ഇതിൻ്റെ ഒരു കോസ്റ്റ് കുറച്ച് കുറയ്ക്കാൻ കഴിയുന്നു. ഈ സ്ഥലമൊക്കെ നിങ്ങളുടെ ഫാമിലി പ്രോപ്പർട്ടിയാണ്, ഓരോരുത്തരുടെയും പേരിലുള്ള വസ്തുവാണ്. അപ്പോൾ അതുകൊണ്ട് അത് നമുക്കൊരു അസറ്റായിട്ട് കിട്ടുന്നു. അതിൽ നിന്നുകൊണ്ട് നമ്മൾ ഇത്രയും വലിയ കാര്യങ്ങളൊക്കെ പൊതുസമൂഹത്തിന് വേണ്ടി ചെയ്യാൻ കഴിയുന്നു. അപ്പോൾ ഇതിൽ തന്നെ കണ്ടിന്യൂ ചെയ്ത് ഇത് കുറച്ചുകൂടി ബെറ്റർ ആയിട്ട് പോകാം ഉദ്ദേശിക്കുന്നു. നമ്മുടെ ഫാമിലി കുട്ടികളൊക്കെ എങ്ങനെയാണ്? ഒരു പയ്യൻ അപ്പ അമ്മാർ ഇരിക്കാങ്ക. അപ്പ പേര് ജഗദീശൻ. ജഗദീശൻ ദ ദീസൻ ഫാംസ് അപ്ഡിന്ന് சொல்லி இருக்கோம். ദീസൻ. അമ്മ പേര് മീനാത്താൽ. തമ്പി ഇരിക്ക സർഗുണൻ. അന്ന വൈഫ് തമ്പി ഇവിടെ അവർ കൃഷിതാ. സോ എല്ലാം ഫാമിലിയാ പഠിച്ചിട്ട് ഡിഗ്രി മുടിച്ചിട്ട് കംപ്ലീറ്റ് കൃഷി ഇപ്പൊ പണിട്ട് ഇരിക്കു. ഫുൾ ടൈം വന്ന് ഇപ്പൊ കൃഷിതാ. സോ ഇത് ഒരു പ്രൊഫഷനാ എടുത്തിട്ട് പോകണം. ഇത് അഗ്രികൾച്ചർ ഒരു അഗ്രികൾച്ചർ താണ്ടി അഗ്രികൾച്ചർ ബിസിനസ് കൺവേർട്ട് பண்ணணும் அப்படிங்கற ஒரு ஐடியால தான் எடுத்துட்டு போயிட்டேன். அக்ரிப்ரனர்ஷிப் அக்ரிப்ரனர்ஷிப் அதான் என்டர்பிரனர்ஷிப் போல തന്നെ அக்ரிப்ரனர்ஷிப் വളർന്നു വരണം. അതിനുള്ള സാധ്യതകളുണ്ട്. ഇപ്പൊ ഇതുപോലെ കോസ്റ്റ് കുറയ്ക്കാൻ പറ്റും, മെക്കനൈസേഷൻ കൊണ്ടുവരണം, വൺ ടൈം ഇൻവെസ്റ്റ്മെന്റ് അല്പം കൂടുതൽ മാത്രമേ ഉള്ളൂ അല്ലേ. അത്തരം കാര്യങ്ങളൊക്കെ ചെയ്തുകൊണ്ട് വരണം എന്നുള്ളതാണ്. അപ്പൊ മോൻ ഏത് ക്ലാസ്സിലാണ് അപ്പോ എന്താ കൂടുതലായിട്ട് പറയാനുള്ളത്? ஸோ இன்றைக்கி எல்லாருமே ஒரு ஹெல்த் ரீதியான ஒரு அவேர்னஸ் வேணும் சார். நம்ம என்ன சாப்பிட்றோம், ஸோ நம்ம ஃபுட்டு எங்கேருந்து வருது, ஃபார்மர்ஸை என்கரேஜ் பண்ணணும். ஏன்னா ஃபார்மர்ஸ் தான் நம்மளோட மொத்த கம்யூனிட்டிக்கு ஃபுட்டு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு சோர்ஸ் வந்து ஃபார்மர்ஸ் தான். ஸோ அவங்கள என்கரேஜ் பண்ணணும். ஸோ ஃபார்மர்ஸை நோக்கி இன்றைக்கி ஜென்ரல்ஸ் அதாவது ஜென்ரல் பப்ளிக் வந்து வரணும் இன்றைக்கி. ஸோ ஒரு ஃபுட்டுங்கிறது வந்து ஒரு மெடிசனு. ஸோ அதை ப்ராப்பராக எடுக்கணும். ஸோ ஃபார்மர்ஸ் என்கரேஜ் பண்ணால் தான் ஃபுட்டு நல்ல ஃபுட்டு கிடைக்கும். ஸோ ஃபார்மர்ஸ் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு நல்ல ஃபுட்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வேணும். இது மூலிமா நம்மளும் நல்லா இருக்கணும், சொசைட்டி நல்லா இருக்கணும், வரக்கூடிய நெக்ஸ்ட் ஜென்ரேஷனும் நல்லா இருக்கணும். ஒரு 60 சென்ட் பண்ணிட்டுருக்கோம். அப்போ ஈ ஒரு இத்தரத்திலுள்ள ஒரு கன்செப்ட் தான் நல்லொரு பப்ளிசிட்டி வரட்டே என்னும் தாங்களுடைய ஈ ஒரு ஃபார்மிங் ആ ഒരു കൺസെപ്റ്റും അതുമായി ബന്ധപ്പെട്ട പ്രവർത്തനങ്ങളും ഒക്കെ വലിയ ഒരു തലത്തിലേക്ക് കൊണ്ടുപോകട്ടെ ആത്മാർത്ഥമായിട്ട് ആശംസിക്കുന്നു. എന്തായാലും ഇവിടെ വരാൻ കഴിഞ്ഞതിൽ വലിയൊരു ഭാഗ്യമായിട്ട് ഞാൻ കരുതുന്നു. വളരെ കുറച്ച് ഇതുപോലുള്ള സ്ഥാപനങ്ങളിൽ മാത്രമേ നമ്മൾ പോയിട്ടുള്ളൂ. ഓർഗാനിക് ഫാമിങ്ങും അതുമായി ബന്ധപ്പെട്ട കാര്യങ്ങളും എക്കണോമിക്കലി വൈബിൾ ആയിട്ട് ചെയ്യാൻ കഴിയും എന്ന് ഈ ഡീസൻ ഫാമിന്റെ ഇദ്ദേഹം ഈ ചെറുപ്പക്കാരൻ കാണിച്ചു തരികയാണ്. എല്ലാവർക്കും ഒരിക്കൽ കൂടി നന്ദി, നമസ്കാരം. നമസ്കാരം, താങ്ക്സ്.